எந்த சிந்தட்டிக் ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ரோஸ் மில்க் சிரப் சூப்பராக செஞ்சிடலாம். ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே கழுவி இந்த பெட்டல்ஸை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 40 ரூபாய் பூ இருந்துச்சுனாக்கா போதும், இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் பரோட் குக்கரில் போட்டுக்கிறேன். பன்னீர் ரோஸுங்க இது. நம்மளுக்கு நாட்டு பன்னீர் ரோஸ் லைட்டாக இருக்கும், அது நம்மளுக்கு கிடைக்காது. இந்த பன்னீர் ரோஸ் வந்துட்டு பெங்களூர் பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்க, நல்ல வாசமாக இருக்கும் இது. இந்த அளவுக்கு நான் வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போது கலர் கொடுக்கறதுக்காக ஒரு டிராகன் ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன் நான், அதை போட்டுக்கிறேன். நல்லா வந்துட்டு கலர் கிடைக்குங்க, நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுனாக்க போதுங்க, மேலே வந்துட்டு தண்ணி தெரியணும்னு அவசியம் இல்லை, இதுவே போதுமானது. நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன், மீடியமில் வச்சு இதை நல்லா வேகட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் குறைவாக கொஞ்சம் தண்ணியை போட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடுவோம், இதை அப்படியே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? இது அப்படியே இருக்கட்டும், இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகியிருக்கு, அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ரோஸில் இருக்கிற கலர் எல்லாமே நல்லா வந்துட்டு கொதிச்சு விட்டுடுச்சு, ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கிற கலருமே வந்துட்டு கொதிச்சு கலர் மாறிடுச்சு. இப்போது நான் இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழுத்தி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இது சக்கை தான், இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது திரும்ப இதை அடுப்பில் வச்சு சுகர் போட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு சுகர் போடுறேன், தேவைப்பட்டால் நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அதிகப்படியாக சுகர் வந்துட்டு தேவையில்லை. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னொரு கப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ட்ராபெரி டிராகன் ஃப்ரூட் சிரப் நான் போட்டிருக்கிறேன், அது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சரி கலரும் சரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த லிங்க்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஹர்ஷஸ் சிரப் வந்துட்டு பீட் பண்ணும் அந்த ஸ்ட்ராபெரி டிராகன் ஃப்ரூட் சிரப், அதை வச்சு நிறைய ரெசிபீஸும் செய்யலாம், அதையும் நான் காட்டியிருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிக்கட்டும், அப்படியே விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நான் இந்த அளவுக்கு மட்டும் நான் வந்துட்டு சுகர் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சிந்தட்டிக் கலர் நம்ம ஆட் பண்ணாதனால அதிகப்படியான கலரை வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நேச்சர் கலர் ஹெல்த்தியானது, நல்லா வந்துட்டு ஸ்மெல் அரோமா எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே கலர் வேணும்னாக்கா நீங்கள் டிராகன் ஃப்ரூட் தான் போடணும்னு இல்லை, பீட்ரூட் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லை டிராகன் ஃப்ரூட்டோட கொஞ்சம் பீட்ரூட்டோ சேர்த்து கூட நீங்கள் வந்துட்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும், ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த கரண்டியுமே உங்களுக்கு ரெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் தெரியுதான் தெரியல, பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம பாலில் சேர்த்தா கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு ரோஸாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஹெல்த்து தான் நம்மளுக்கு முக்கியம். அவங்க எதை வச்சு அந்த ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது இந்த கலர் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா போதும். நம்ம இப்போ இறக்கிடலாம், இதை இறக்கி நான் ஆற விடுறேன், அதுக்கு பிறகு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரோஸ் மில்க் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுடைய ரோஸ் மில்க் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நான் பால் வச்சுருக்கேன், அதில் நான் ரோஸ் மில்க்கும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய சிரப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரோஸ் மில்க் ஊற்றியிருக்கிறேன் பாலில், தண்ணி படாமல் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ் மில்க்கும் வந்துட்டு சூப்பராக இருக்குது ஃப்ளேவரு.
இந்த ரோஸ் சிரப்பை நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.